லைலா மஜ்னு அம்பிகாபதி அமராவதி வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரோமியோ ஜூலியட்டுடைய காதல் கதை. ரோமியோ ஜூலியட் பற்றி நிறைய பேர் பேச கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அவங்களுடைய உண்மையான காதல் கதை என்ன அப்படின்னு நம்மளில் பலருக்கு தெரியாது இல்லையா. ரோமியோ ஒரு டீனேஜ் பையன், ரோசலின் அப்படின்ற ஒரு பெண் மீது காதல் வயப்படுறாரு. ரோசலினோ தன்னுடைய காதலை நிராகரித்த சோகத்தில் ரோமியோ சுற்றிட்டுருக்கிற நேரம் ஜூலியட்டை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்குது. ஜூலியட்டினுடைய அழகை பார்த்து மயங்கி ரோமியோ அவள் மீது காதல் கொள்கிறாரு. ஜூலியட்டும் ரோமியோவை பார்த்ததுமே காதல் வயப்படுறாங்க. ரெண்டு பேருடைய இந்த காதல் உயிருக்குயிரான காதலாக மாதிரி இப்படியே கொஞ்சம் காலம் கடந்து போகுது. இந்த நிலையில் தன்னுடைய காதலுக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோ, எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு பாதிரியாரை நாடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காதலிச்ச பிறகுதான் தெரிஞ்சிருக்கு இவர்களுடைய இரண்டு குடும்பமுமே பரம எதிரிகள் அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த பகை ரொம்ப வருஷமாக முற்றிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுடைய காதல் தெரிய வந்தால் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக வரும்னு நினச்சி ஒரு பாதிரியார்கிட்ட உதவி கேட்க போகிறாங்க. அந்த பாதிரியாரும் தற்காலிகமாக உதவி செய்யறதுக்காக இருவருக்கும் ரகசிய திருமணம் பண்ணி வைக்கிறாரு. ரகசிய திருமணத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய காதல் ரொம்ப சுமூகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் பேரடியான ஒரு விஷயம் நடக்குது. ஜூலியட்டை ரொம்ப வருஷமாக ஒருதலையாக காதலிச்சுக்கிட்டு இருந்த பாரிஸ் அப்படின்ற அவருடைய உறவுக்கார பையன் ஜூலியட்டினுடைய வீட்டுக்கு திருமணம் பேசுறதுக்காக வாரா. அவங்க வீட்டுக்காரங்களும் திருமணத்துக்கு சம்மதிச்சிடறாங்க. அவசர அவசரமாக திருமண ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதுவே மனசில் பேரடியாக இருக்கிற ஜூலியட்டுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஜூலியட்டினுடைய இன்னொரு உறவுக்கார பையனுக்கும் ரோமியோவினுடைய நண்பர்களுக்கும் ஒரு தெருச்சண்டை நடக்குது. அந்த தெருச்சண்டையில் ரோமியோ ஜூலியட்டினுடைய உறவுக்கார பையனை குத்தி கொலை செய்து விடுறாரு. இதனால் அந்த நாட்டினுடைய அரசி ரோமியோவை நாட்டை விட்டு தள்ளி இருக்கும்படி ஒரு கட்டளை விதிக்கிறாங்க. அதுபடியே ரோமியோவும் நாடு கடத்தப்படுறாரு. ஒரு பக்கம் ஜூலியட்டுக்கும் அவருடைய உறவுக்கார பையனான பாரிஸுக்கும் இடையிலான திருமணத்துக்கு ஏற்பாடுகள் அவசர அவசரமாக நடந்துகிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தில் ரோமியோவை வேற நாட்டை விட்டு வெளியே தள்ளி வச்சுட்டாங்களே அப்படின்ற கவலையில் இருக்கக்கூடிய ஜூலியட் என்ன செய்யறதுனே புரியாமல் மீண்டும் அந்த பாதிரியார்கிட்ட உதவி கேட்டு போறா. ஜூலியட் சொன்ன கதையெல்லாம் கேட்டு அதிர்ந்து போன பாதிரியார் அவளுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனையில் நல்ல ஐடியாவை கொடுக்குறாரு. என்ன ஐடியானா, 48 மணித்தியாலங்களுக்கு ஜூலியட் மயக்க மருந்து சாப்பிட்டு மயங்கி இருக்கிற நேரத்தில் அவருடைய வீட்டுக்காரர்கள் அவளை இறந்துட்டதான் நினச்சி அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் எப்படியாச்சும் ரோமியோவுக்கு செய்தி அனுப்பி அவனை வந்து உன்னை மீட்டு கூட்டிகிட்டு போய் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவை பாதிரியார் கொடுக்குறாரு. பாதிரியார் கொடுத்த இந்த யோசனையை கேட்டதும் ஜூலியட்டுக்கு ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும் தன்னுடைய உயிர் காதலனை எப்படியாச்சும் சந்திச்சிட வேண்டும், அவனோட சேர்ந்துட வேண்டும் அப்படின்ற ஆசையில் இந்த யோசனைக்கு ஒத்துழைக்கிறா. அதே மாதிரி 48 மணித்தியாலங்களுக்கு மயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மருந்தையும் பாதிரியார் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு மயக்கம் அடைகிறா. வீட்டுக்காரவங்க இவ இறந்துட்டதான் நினச்சி இவளை அடக்கமும் பண்ணிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பாதிரியார் ரோமியோவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. இப்படி எல்லாம் விஷயம் நடந்திருக்கு, நீ உடனடியாக வந்து அவளை காப்பாத்து அப்படின்னு. துரதிருஷ்டவசமா அந்த கடிதம் ரோமியோனுடைய கைகளுக்கு சென்றடையல. இருந்தாலும் தெய்வத்தின் செயலால ரோமியோனுடைய காதுகளுக்கு தன்னுடைய நண்பன் மூலமா ஜூலியட் இறந்து விட்ட செய்தி சென்றடையுது. பதறி அடிச்சு ஓடி வந்த ரோமியோ அவளுடைய கல்லறையின் மீது படுத்து கதறி கதறி அழுகிறான். அங்கேயே தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்றான். ரோமியோ கிட்ட நடந்த விஷயமெல்லாம் எப்படியாவது சொல்லிடணும், ரெண்டு காதல் ஜோடிகளையும் சேர்த்து வச்சணும் அப்படின்ற ஆசையில் ஓடி வராரு பாதிரியார். வந்து பார்க்கும்போது ஜூலியட்டினுடைய கல்லறை மீது ரோமியோவும் தன்னுடைய உயிரை மாற்றிக்கொண்டதை பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாரு. ரோமியோவை தான் காப்பாற்ற முடியலை, எப்படியாச்சும் ஜூலியட்டினுடைய உயிரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அவளை மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுக்கிறாரு. மயக்கம் தெளிஞ்ச ஜூலியட்டுக்கு காத்திருந்தது அதிர்ச்சியும் பேரிழப்பும் மட்டும்தான். அங்கே அவள் பார்த்த முதல் விஷயம் இறந்து கிடந்த தன் காதலனுடைய உடல் தான். அது மேலே படுத்து கதறி அழுதுகிட்டு இருக்கிற ஜூலியட்டை ஆறுதல் படுத்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு பாதிரியார். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ந்து போன ஜூலியட், தனக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட என் காதலுக்காக நானும் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு அவளும் ரோமியோவின் மீது இறந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றா. நடந்த இந்த சம்பவம் பாதிரியார் மூலமாகவும் ரோமியோவினுடைய நண்பன் மூலமாகவும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பத்துக்கும் தெரிய வருது. தங்களுடைய கௌரவத்துக்காக இரண்டு உயிர்களுக்காக கொடுத்துட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் எல்லாருமே இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டினுடைய அரசி ரோமியோவுக்கும் ஜூலியட்டுக்கும் சிலை வைக்கிறாங்க. உனக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்தில் உண்மையாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய காதலுக்காக உயிரிழந்திருக்கிற இந்த கதையை கேட்கும் போது ரொம்பவே நெகிழ்வாக இருக்குது.